புதுச்சேரியில் கடந்த மார்ச் இரண்டாம் தேதி காணாமல் போன ஒன்பது வயது குழந்தை சில நாட்களுக்கு பிறகு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பிரதேசத்தை மட்டுமல்லாமல் தமிழகத்தையும் அதிர வைத்திருக்கிறது இந்த விவகாரத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் மாநிலத்தில் பரவலாக போதைப்பொருள் கிடைப்பதுதான் கிடைப்பதுதான் இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கின்றன புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு தம்பதியின் ஒன்பது வயது குழந்தை கடந்த மார்ச் இரண்டாம் தேதி காணாமல் போனது குழந்தையின் தாயார் அருகில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் மாலையில் அவர் வேலையிலிருந்து திரும்பியதும் குழந்தையை காணவில்லை என்று தேட ஆரம்பித்தவர் பிறகு காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் சந்திர வாடகத்து பன்னெண்டு இருபது வரைக்கும் அப்புறம் யாரும் பார்க்கல பாக்கல்கிறாங்க பன்னெண்டரை மணிக்கு பன்னெண்டாம் தூக்கலாம் அஞ்சு மணிக்கு நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் பிள்ளைய காணோன்னு அப்பதான் தேடுறேன் தேடி தேடி பார்த்துட்டு சீன் போய் எத்தனை மணிக்கு ஏழு மணிக்கு டேஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஏழைக்கால் இருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனப்பணம் எல்லாம் போலீஸ் வந்து தேடினாங்க இங்கேயே தான் தேடினாங்க இங்கே 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 அண்ணாண்ட போய் தேடற உள்ள போறண்டை வீடியோல வந்து புள்ள ஒ ஒருத்தின்னு ஒடியாந்துக்கிறானுங்க ஆனால் ஒடியாறவா காட்டல புள்ளையை மட்டும் காட்டு அதுக்குள்ளே புள்ளையை காணும் ஞாயிற்றுக்கிழமை தேடுறோம் திங்காய்கிழம தேடுறோம் கிழமையும் தேடுறோம் மூணு நாளாக தேடுறேன் சாமி புதன்கிழமா சாயந்தரம் ரெண்டே முக்கால் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு குழந்தையின் பெற்றோர் இருவருமே வேலைக்கு செல்பவர்கள் இவர்களது இரு குழந்தைகளும் அருகில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில் சென்று படித்துவிட்டு இன்னொரு தெருவில் இருக்கும் டியூஷன் மையத்திலும் படித்துவிட்டு வீடு திரும்புவார்கள் சனிக்கிழமை என்று பள்ளிக்கூடம் இல்லாததால் குழந்தை மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்த போதுதான் காணாமல் போனது இரு நாட்கள் தேடியும் குழந்தை கிடைக்காத நிலையில் காவல்துறையின் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் இருந்த அனைத்து சிசிடிவி கேமரா பதிவுகளும் ஆராயப்பட்டன அதில் அந்த குழந்தை அந்த பகுதியை விட்டு வெளியேறவில்லை என்பது தெரிந்ததும் அந்த பகுதியில் இருந்த ஒவ்வொரு வீடாக காவல்துறை சோதனை நடத்தியது இந்நிலையில் குழந்தை டியூஷன் படிக்கும் பகுதியில் இருந்த ஒரு மாட்டுத் தொழுவத்திற்கு அருகில் இருந்த கால்வாயில் சாக்கு இருந்து குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டது இதற்கிடையில் அந்த பகுதியில் இருந்த சந்தேகத்திற்கிடமான சிலரை அழைத்துச் சென்று காவல்துறை விசாரணை நடத்தியது அதில் குடும்பத்தினர் யாரும் இல்லாமல் மாட்டு தொழுவும் அருகில் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்த ஐம்பத்தி ஒன்பது வயதான விவேகானந்தன் என்பவர் சில விஷயங்களை ஒப்புக்கொண்டதாக காவல்துறை கூறுகிறது அதே பகுதியில் வசித்து வந்த கருணாஸ் என்ற பத்தொன்பது வயது இளைஞர் தனது இடத்தில் வைத்து குழந்தை ஒன்றுக்கு பாலியல் தொல்லை தந்து கொண்டிருந்ததை தான் பார்த்ததாக அந்த நபர் கூறியிருக்கிறார் இதற்கு பிறகு காவல்துறை கருணாசை பிடித்து விசாரித்தது அவர் தன்னுடன் சேர்ந்து விவேகானந்தனும் குழந்தையை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் மயங்கிவிட்ட குழந்தையை இருவரும் கொலை செய்து கால்வாயில் வீசியதாகவும் தெரிவித்ததாக காவல்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கஞ்சா போதையில் குற்றத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டதால் இந்த விவகாரம் புதுச்சேரி முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது பொதுமக்கள் ஆங்காங்கே மறியலிலும் ஈடுபட்டனர் குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரியில் போதை பரவலை தடுக்க வேண்டும் என்றும் கூறி முழு அடைப்பு போராட்டமும் நடைபெற்றது மது இப்போ மது வந்து இப்போ வந்து அதுவே டைமிங் குறைணும் ரெஸ்ட்ரோ இப்போ இப்ப வந்து அதிகமாகச்சோ பாண்டிச்சேரியில் அதோடய டைமிங் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரையும் நகராட்சிக்கு வரை கேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க இவங்க அதில் வந்ததோட விளைவு தான் ஃபுல்லாக பெங்களூர் சென்னை எல்லாம் வெளியூருக்காரங்க ஃபுல்லாக வந்தோன்னே நான் எல்லாரையும் தப்பு சொல்லலை இதுக்காகவே வரவங்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே கிடைக்கும் இவங்களை பிடிச்சா கிடைக்கும் அவங்கள பிடிச்சா கிடைக்கும் நான் அப்போ என்ன பண்ணுறேன் சின்ன சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க அவனுங்க அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் வாங்கிறானுங்க அதை வந்து அதிக ரேட்டு கொடுக்குறானுங்க மீதி இருக்கிறத அவனுங்க யூஸ் பண்ணுறானுங்க குழந்தையின் பெற்றோருக்கு ஆறுதல் சொல்ல புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்தபோது சிலர் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர் இருந்தபோதும் அவர் குழந்தையின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்துச் சென்றார் குற்றவாளிகளை விரைவில் விசாரித்து தண்டிக்க விரைவு நீதிமன்றம் ஒன்றை அமைக்கப் போவதாகவும் வாக்குறுதியளித்தார் பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் போதைப் பொருட்கள் கிடைப்பதை தடுக்க வேண்டும் என்பதோடு ஆண் குழந்தைகளையும் பெற்றோர் கண்காணிக்க வேண்டும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் பெற்றோர்கள் கையில் ரொம்ப இருக்குது பெற்றோர்கள் வந்து நம்மளோட ஆண் பிள்ளை எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான்றதை தயவு செஞ்சு கவனிக்கணும் நம்ம பிள்ளை என்ன ஒழுக்கமாக இருக்கும் நமக்கு ஒரு நினப்பு இருக்கலாம் பட் அது உண்மை கிடையாது நம்ம பிள்ளைங்கள கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடத்துல ஒவ்வொரு பெற்றோரும் இருக்கிறாங்கன்றத ஆழமாக தெரிவிச்சுக்கிறேன் சார் போதையை ஒழிச்சா மட்டுமே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் குழந்தையின் குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் ரூபாயை ஆறுதல் தொகையாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் காவல்துறை மீது குற்றம் சாட்டுவதை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஊடகங்களிடம் மறுத்திருக்கிறார் யார் அது மா அது மாதிரி சொல்றது ஒரு தவறான குற்றச்சாட்டு ஏன்னா அது வந்து அது மாதிரி ஒரு சிலது வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு அது மாதிரி வேணா அவங்க சொல்லலாமே தவிர தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்குது இந்த அரசாங்கம் வந்த பிறகு எவ்வளோ பேரை கஞ்சா வந்து கடத்துகிறவங்களை பிடிச்சிருக்குது நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் மற்ற அழையல் மற்ற மாநிலத்தில் இருக்கிற அந்த குற்றவாளிகள் கூட அந்த மாநிலத்திலே சென்று நாங்கள் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நிறையா வந்து கஞ்சா பழக்கத்தெல்லாம் வந்து நம்ம கட்டு கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் இருந்தாலும் அது தொடர்ந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து நம்முடைய மாநிலத்திற்கு பரவக்கூடிய சூழல தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் அதை தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இந்த விவகாரத்தில் தடைவியல் ரீதியான விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் முத்தையாள்பேட்டை காவல் நிலையத்தைச் சேர்ந்த பதினோரு காவலர்களையும் இடமாற்றம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆனால் போதைப் பொருட்கள் விவகாரத்தில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் புதுவை மக்கள் புதுச்சேரியில் குழந்தை கொல்லப்பட்ட விவகாரத்தில் இந்த பகுதி மக்களுக்கு இரண்டு கோரிக்கைகள் இருக்கின்றன ஒன்று குற்றவாளிகளை விரைவில் விசாரித்து தண்டிக்க வேண்டும் என்பது மற்றொன்று புதுச்சேரியில் எல்லாவிதமான போதைப் பொருள் நடமாட்டத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது